குருச்சரணம். நம் அம்மா டாக்டர் மீனாட்சி ஏ எம்பிபிஎஸ் டிஜிஓ அவர்கள் வரும் 27 மார்ச் முதல் ஜப்பான் நாட்டில் இருக்கிறார்கள். ஜப்பான் நாட்டில் ரேக்கி மகாகுரு மிக்காவோ உசியை அவதரித்த மற்றும் ஞானம் கிடைத்த மவுண்ட் குரோமா இடங்களிலிருந்து நம் அம்மா தீட்சை கொடுக்க இருக்கிறார்கள். புதிதாக ரேக்கி 1 & 2 தீட்சை பெறுபவர்களுக்கும் ரேக்கி மற்றும் அனைத்து உயர் வகுப்புகள் கற்றுக்கொள்பவர்களுக்கும் நம் அம்மா ஜப்பானிலிருந்தே தீட்சை கொடுக்கிறார்கள். ரேக்கி மாஸ்டர்ஷிப் பெற விருப்பம் உள்ளவர்களும் தீட்சை வாங்கி பயன்பெறலாம். ஜப்பானிலிருந்து தீட்சை கிடைப்பது மிக மிக அரிய சந்தர்ப்பம். விவரங்களுக்கு 9845533655 மற்றும் 9341227211. குரு சரணம். சரணம். இதை பார்த்துட்ருக்க எல்லா செல்லங்களும் எல்லா வளங்களையும் பெற்று நீடூலி வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன் கண்ணுங்களா. இந்த உலகத்தில் நிறைய பவர்ஃபுல் திங்ஸ் இருக்கும். இப்போ நீங்கள் இது தொட்டிங்கன்னா இது பவர் எல்லாமே பவர் தான். ஒவ்வொரு டைப் ஆஃப் எனர்ஜியை வந்து என்ன பண்ணும், சக்தியை வந்து ஒவ்வொரு அலைவரிசையில் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு எந்த பொருள்லேருந்து என்ன வரும், அவங்க சொல்லுவாங்களே இந்த இதை காரவாங்கன்னு எனக்கு ரொம்ப ராசிங்க, இந்த எங்கள் வீட்டில் எங்கள் மருமக வந்தால் அன்னையிலேருந்து எனக்கு ஒரே ராசி தான், எனக்கு வந்து எனக்கு பொம்பளை பிள்ளை பிறந்துச்சு அதுலேருந்து எனக்கு ரொம்ப ராசி அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா. அப்போ அவங்கள்ட்டருந்து கிடைக்கிற அந்த சக்திங்கிற அலைவரிசை ரொம்ப முக்கியம். இப்போ அந்த அலைவரிசையை கூட்டுறதுக்கு என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு நம்ம பேச போகிறோம். நிறைய விஷயம் இருக்குது, அதை நான் ஒன்றுனா சொல்கிறேன், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பாடம் உங்களுக்கு எல்லாம் ஈஸியாக கொடுக்குறேன், புரிஞ்சுதா. 12 ராசிக்குள்ளே நிச்சயம் எல்லோரும் அவங்கவுங்க ராசி தெரிஞ்சுக்கணும். அப்படியே இல்லாட்டால் என்ன நீங்கள் டேட்டா பெற்றால் கூட அவங்க ராசி சொல்லிடுவாங்க, யார்கிட்ட போய் கேட்டீங்கன்னு சொல்லிடுவாங்க. இல்லாட்டால் எனர்ஜிஸில் கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இப்போ 12 ராசி இருக்கணுங்களா, அந்த 12 ராசிக்குரிய என்ன பண்ணிட்டாங்கன்னா எசென்ஷியல் ஆயில் போட்டு அரோமா தெரப்பின்னு ஒன்று இருக்குது, அதாவது அந்த சென்ட் மாதிரில ஒன்று. அந்த சென்ட் மாதிரில இருக்கிறத வந்து நீங்கள் லேசாக உங்களுடைய மெரிடியல் எங்கே வேணாலும் நீங்கள் லேசாக தடவுனா போகும், தடவுனாலே போகும். இங்கே தடவுறீங்க, இல்லை வயிற்றில் தடவுறீங்க, இப்போ வெயிட் லாஸ்க்கு வயிற்றில் தடவணும் அது உங்களுக்கு இருக்கீங்க, இல்லை எங்கே தடவலாம், இங்கே தடவலாம், இந்த இடத்துல பின்னால் இல்லை காதில் எங்கே மாதிரி லேசாக ஒரே. இப்போ இந்த மேஷ ஆயிருக்கு, இப்போ நான் மேஷ ராசிக்காரி, இப்போ நான் எனக்கு வந்து என்னை பவர் பண்ணிக்கணும், பவர் பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறேன், லேசாக அவ்வளோதான், இந்த பாருங்க இவ்வளோதான் இவ்வளோதான் ஆ அப்படின்ட்டு ஒரு தரம் அப்படி மோந்து பார்த்து போயிட வேண்டியது, நல்லா இருக்குது அப்படின்ட்டு தடவி விட்டுட்டு போயிட்டிங்கன்னா இது போகிறோம். நம்ம ஃபுல்லாக வந்து உட்காந்துக்கிட்டு பீ போட்டு சென்ட்டு மாதிரி சென்ட்டு வந்து நம்ம அப்படியே ஸ்ப்ரே பண்ணிட்டு போயிட்டே இருப்போம், அது கிடையாது. இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷனை கொடுக்கறதுக்கு ஒரு ஆயில், அந்த வைப்ரேஷன் இதை மோந்து பார்க்குறப்ப அந்த வைப்ரேஷன் கிடச்சிருது, புரிஞ்சிச்சா, புரிஞ்சக்கணுங்களா. நம்ம என்ன பண்ணோம் இதில், நீங்கள் பாட்டு எடுத்து தடவிட்டே கூட பவர் ஜாஸ்தியாயிரும், ஏன்னா இதில் இருக்கிற அவ்வளோ பவர்ஃபுல் ஆயில்ஸ் இப்போ அது மறந்துடாதீங்க. நிறைய காம்பினேஷனில் இதை பண்ணியிருக்காங்க, சாதாரண இதில் இதுக்கு நிறையா பட்டுச்சு, நிறையா வந்து என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு வந்து ரிசர்ச் பண்ணி சாதாரண இது ஒன்றும் இல்லை, இதில் வந்து 2-3 ஆயில் கலந்துருக்குது, புரிஞ்சாக்கணுங்களா. அது மட்டும் இல்லை, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்குது. இப்போ நான் 12 ராசிக்கு முதல்ல நான் வந்து சொல்கிறேன், ஆனால் அதில் ஒரு இன்னொரு சூட்சமாக இருக்குது என்னென்னா, இப்போ குரு பயிற்சி வரும் ஏப்ரலில், குரு பயிற்சிங்கனாங்க. இந்த குரு பயிற்சி வந்ததுக்கப்புறமா யாருக்கு என்ன ராசி, பொதுவாகவே ஒரு ராசிக்கு இன்னொரு ராசி எது பெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கணும், அதை நம்ம யூஸ் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் ராசியாக இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஆடடாக உங்களுக்கு தேவை. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா மேஷம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, மேஷ ராசிக்கு கடக ராசி வந்து ரொம்ப ராசி. எங்கே இருக்குது கடகம், இந்த இருக்குது கடகராசி, புரிஞ்சிச்சா கணக்குங்களா. இது மேஷம், இது கடகம், புரிஞ்சிச்சா. நான் இந்த 2 ஆயிலை யூஸ் பண்ணிக்கிறேன், புரிஞ்சிச்சா. இந்த மேஷரத்தையும் தடைக்குவேன், இந்த கடகத்தையும் தடைக்குவேன், புரிஞ்சிச்சா கணக்குங்களா. அப்போ ஒரு இதுக்கு 2 சேர்க்குறப்ப தட் வைப்ரேஷன் இஸ் கோயிங் அப், ஏன்னா கடகம் தூக்கி கொடுக்கும் மேஷத்தை. இது வந்து ஜோதிடர்களுடைய கணிப்பு, ஒரு ஜோதிடருடைய இது இல்லாமல் அஸ்ட்ரலாஜிக்கல் ஒப்பீனியன் வாங்கி அதெல்லாம் பண்ணித்தான் இதை பண்ணுறோம், புரிஞ்சாக்கணுங்களா. இப்போ நான் சொல்கிற கேளுங்க, மேஷத்துக்கு இதை நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கோங்க, இதை அப்படி இல்லாட்டால் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க.
மேஷராசிக்காரங்களுக்கு கடகராசி முக்கியம். இந்த மேஷத்துக்கு என்ன சொல்கிறோம், நான் கடகத்தை வாங்குகிறேன், கடகம் கடக ஆயில் புரிஞ்சிச்சா, இது ரெண்டு காம்பினேஷன். அதுக்கப்புறம் ரிஷபராசிக்காரங்களுக்கு கன்னி, இந்த இருக்குது ரிஷபம், ரிஷபத்துக்கு கன்னி, இந்த ரெண்டு புரிஞ்சிச்சா. அடுத்தது மிதுன ராசிக்காரங்களுக்கு மகரம், இது மிதுனம். அடுத்து வந்து மகரம், மகர ராசி புரிஞ்சிச்சா, மகரம். அதுக்கப்புறம் கடகராசிக்கு மேஷம், திருப்ப மேஷத்தை எடுத்து கடகராசி நம்ம அது அதே தான் ஜோடி இருக்குது. அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கு மீனம், சிம்ம ராசி எங்கே இருக்குது, இது சிம்மம். அடுத்தது மீனம் எங்கே இருக்குது, இந்த இருக்குது சிம்ம ராசிக்கு மீனம். அடுத்த கன்னிக்கு ரிஷபம், கன்னி ராசிக்கு ரிஷபம், ரிஷபம் நம்ம ஏற்கனவே நம்ம பண்ணி வச்சுருக்கோம், ரிஷபம் புரிஞ்சுன்னா ரிஷபத்துக்கு கன்னினோம், இப்போ கன்னிக்கு ரிஷபம் புரிஞ்சக்கணுங்களா. துலா ராசிக்கு மகரம், துலா ராசிக்கு மகரம் புரிஞ்சிச்சா, துலாத்துக்கு மகரம். அதுக்கப்புறம் விருச்சிக ராசிக்கு மீனம், விருச்சிக ராசி எங்கே இருக்குது, இந்த இருக்குது விருச்சிக ராசி, அதுக்கு வந்து மீனம் காம்பினேஷன் மீனம். தனு ராசிக்கு சிம்மம், அதே போல் தனு ராசி வந்துருச்சு, தனு ராசிக்கு சிம்மம் புரிஞ்சக்கணுங்களா. அப்புறம் மகரத்துக்கு துலாம், அதே துலாமும் மகரமாகும் புரிஞ்சிச்சுங்களா, துலாம் மகர ராசிக்கு. கும்பராசிக்கு மிதுனம், அடுத்தது மீனத்துக்கு விருச்சிகம், நல்லா புரிஞ்சுக்கணும். மேஷத்துக்கு கடகம், ரிஷபத்துக்கு கன்னி, மிதுனத்துக்கு மகரம். அடுத்தது வந்து கடகத்துக்கு திரும்ப மேஷம், அடுத்தது வந்து சிம்ம ராசிக்கு மீன ராசி, அதுக்கு கன்னி ராசிக்கு ரிஷப ராசி. அவங்களாம் வீட்டில் ஒற்றுமையாக, இப்போ ஒரு வீட்டில் மேஷராசி இருந்து கடகராசி இருந்து அவங்களுக்கு ஒத்து ஒத்து போய் அவங்க வந்து எல்லாம் அவங்களுக்கு வந்து அடங்கி செய்வாங்கன்னு அர்த்தம். மேஷத்துக்கு கடகம் ஒத்து போயிடும் புரிஞ்சக்கணுங்களா, அதான் அது அதுதான் அதனுடைய உண்மையான தாத்பரியம். இப்போ கன்னிக்கு ரிஷபம், துலாத்துக்கு மகரம், விருச்சிகத்துக்கு மீனம், தனுருக்கு சிம்மம், மகர ராசிக்கு துலாம், கும்பராசிக்கு மிதுனம், மீனத்துக்கு விருச்சிகம். இந்த மாதிரி இதை நீங்கள் ரொம்ப கஷ்டம் கூட பட்டுக்க வேண்டாம், என் ராசி இதுதாங்க எனக்கு கொடுங்கன்னா அந்த ரெண்டு அவங்க கொடுத்துருவாங்க. இது எல்லாமே எனர்ஜி நெஸ்ட்டில் இருக்குது, ஒன்று ஒன்றும் நீங்கள் ரொம்ப கிடையாது, ஒரு இது அப்படியே ஒரு இது அவ்வளோதான். இதை டெய்லியும் தடவிக்கலாம், அப்படியும் இல்லை வாரத்தில் ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை 15 நாளைக்கு ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம், இல்லை முக்கியமான காரியங்களுக்கு போகிறப்ப இதை தடவிட்டு போகலாம். அதை விட நீங்கள் ஏதாவது ஒன்று எழுதுறீங்க, ஒரு பேப்பரில் எழுதுறீங்க, அதை எழுதிட்டு அதை என்ன பண்ணுறீங்க, 7 மடிப்பாக மடிக்கிறீங்க, இந்த 7 மடிப்பாக விட்டுறக்கூடாது, 7 மடிப்பாக மடித்து அதை வச்சுக்கிட்டு அது லேசாக என்ன பண்ணுறீங்க, நான் இப்போ மேஷம்னா மேஷம் கடகம் இந்த ரெண்டே அதை தடவிடுறேன், தடவி மொத்தமாக வச்சு மடித்து வச்சிடலாம் ஒன்று. இன்னொன்று நீங்கள் ஒரு இந்த இலை பிரியாணி இலை இருக்குல்ல பிரிஞ்சி இலை, அதை வந்து என்ன பண்ணுறீங்க, அதை எடுத்துக்கிட்டு அதில் எழுதுறீங்க, எழுதிட்டு இந்த இதை தடவுறீங்க, தடவிட்டு எரிச்சிடணும், அந்த பட்டிக்குள்ள மெழுகுவர்த்தியில் எரிச்சிடணும். புஞ்சா உங்களுக்கு பணப்பத்தி வேணும்னா பணத்தை பற்றி க்ரீனு, உடம்பு நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுவும் க்ரீனே வச்சுக்கலாம், இல்லை பொதுவாக எனக்கு சக்தி வேணும்னு நினச்சிங்கன்னா ரெட்டு, இந்த மாதிரி கலர்கள் உங்களுக்கு ஏற்கனவே நிறையா பேசியிருக்கு, அதை எடுத்து நீங்கள் பார்த்து அதை மாதிரி பண்ணிக்கலாம். பொதுவாக எல்லோ கேண்டில் வச்சு கேட்டிங்கன்னா என்னமாதிரி நடக்கும், அதுக்கு ஒரு பவர் இருக்குது எல்லோக்கு, அதனால் எல்லோ கேண்டில் வச்சு எதை கேட்டாலும் சரி. ஸோ அந்த கேண்டில் எரிய வச்சுட்டு என்ன பண்ணலாம், இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது பேலீஃப், அந்த பேலீஃபில் என்ன பண்ணுறீங்கன்னா எழுதிட்டு அந்த இதிலே அதே மெழுகுவத்திலே எரித்து போட்டுறீங்க. ஜாக்கிரதை எரிக்க வரப்போ பக்கத்தில் குழந்தைகள் இருக்கக்கூடாது, ஜாக்கிரதையாக ஒரு இது தட்டை வச்சு அதுக்கு மேலே எரிச்சுட்டு அந்த இதை தூக்கிட்டு போட்டணும் புரிஞ்சிச்சா, புரிஞ்சக்கணுங்களா. இது ரொம்ப ஈஸி, ஆனால் ரொம்ப வெரி மச் எஃபெக்டிவ் வித் த ஆயில்ஸ், இந்த பர்டிகுலர் ஆயில் இருக்க வைப்ரேஷன் ரொம்ப ஜாஸ்தி கண்ணுங்களா, அதனால தான் இந்த ஆயிலை யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லி கஷ்டப்பட்டு இதை வரவழைச்சு பயங்கர, நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, வெரி காஸ்ட்லி ஆயில்ஸ், அதை காம்பினேட் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கு புரிஞ்சுதா. இது மாதிரி ஒரு 30 ஐட்டத்துக்கு இருக்குது, ஒரு 1-2 இல்லை, இது 12 ராசிகளுக்கு இருக்குது புரிஞ்சா கண்ணுங்களா, 12 ராசிக்கு. அது போக அதுக்கப்புறம் வந்து மற்ற இன்னொரு வந்து உச்சம் 18 வந்து மற்ற என்னென்ன வேறைய உங்களுக்கு வேணும், வாழ்க்கையில் என்னென்ன வேணும், இப்போ எனக்கு பணம் வேணும், அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு நல்லா இருக்கணும், அப்படி நிறைய விஷயம் இருக்குல்ல, அதை பற்றி நான் சொல்லுவேன், இப்போ ஆயில்ஸை பற்றி சொல்கிறேன், நீங்கள் கேட்டுக்கோங்க ஓகே கண்ணுங்களா. இதை கட்டாயமாக யூஸ் பண்ணி பாருங்கள் சரி. அந்த மெழுகுவத்தியில் கூட இதை என்ன பண்ணுறீங்க, இதை எடுத்துகிட்டு ஒரு துளி அப்படி எடுத்துகிட்டு அந்த மெழுகுவத்தியில் தடவிடுறீங்க, தடவிட்டு எழுதி வச்சு பாருங்கள், எதை நீங்கள் செஞ்சாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும் சரி. விளக்கேற்றுறீங்க, இப்போ மேஷராசிக்காரங்களுக்கு அன்றைக்கி ஏதாவது நடக்கணும், இல்லை எந்த ராசிக்கும் அந்த திரி இருக்குது இல்லையா,
நீங்கள் போடுறீங்கள திரி, அந்த திரியில் கடைசியில் இந்த ஆயில் இல்லை முனையில் புரிஞ்சா இந்த ஆயில் கொஞ்சோண்டு இது பண்ணிட்டு அப்புறம் அந்த பற்ற வைங்க சூப்பராக இருக்கும். புரிஞ்சா கண்ணுங்களா? முன்னால் அந்த ஓய் திரியில் முன்னால் கொஞ்சம் தரணும், பின்னால் சும்மா இதை ஒர்க்கு ரொம்ப யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா வெறி அதாவது ஒவ்வொன்றும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இதை எடுத்துகிட்டு அந்த முன்னாலே இப்படி அப்புறம் பின்னால் அதே கைட்டே பின்னால் ஒர்க் அவுட் பண்ணி அப்புறம் அந்த நூலை உள்ளே வச்சு எண்ணெய்க்குள்ளே வச்சு எரிக்கணும். புரிஞ்சா கணங்களா? அப்படி பண்ணிங்கனாலும் பவர்ஃபுல்லாக இருக்கும். புரிஞ்சிச்சா? இதில் எத்தனை விதமாக நீங்களாகவே யோசிச்சு பண்ணிக்கலாம். நம்ம சொல்லணும்ல, திஸ் இஸ் த பவர். இந்த பவரை நீங்கள் எப்படி வேணுமாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சுதா? உங்களுக்கு பிடிச்ச பிள்ளைங்க எக்ஸாம் போகிறாங்கன்னா லேசாக எடுத்துகிட்டு எடுத்து அவங்க என்ன பண்ணலாம், அவங்க புஸ்தகத்தில் தடவி வச்சுக்கலாம் லேசாக, அது கரப்படாமல் இருக்க அளவுக்கு அந்த அட்டையில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, அவங்க பேனா பென்சில் லேசாக எடுத்து கையில் தடவிட்டு சும்மா நல்லா அந்த ஆயில் படாமல் ஏன்னா நாளைக்கு பறிச்சு அது கஷ்டப்படக்கூடாது. இப்படி சும்மா அந்த பேனா தடையை வச்சுட்டிங்கனாலே போகிறோம். பவரை நம்ம ஜென்ரேட் பண்ணுறோம், அதுக்கு தான் இது. புரிஞ்சாக்கணுங்களா? அந்த 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 வாசனையே உள்ளே போய் இட்ஸ் என்ட்ரிங் இன் டு த பாடி, இன்சைட் த பாடி, அண்ட் இட் இஸ் ஆக்டிங் ஆன் ஆல் த நர்வ்ஸ். நம்மளுடைய நரம்பு மண்டலங்களில் இது வேலை செய்யும். நரம்பு மண்டலத்தில் வேலை செஞ்சு நமக்கு என்ன தேவையோ அது என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. புரிஞ்சிச்சா? அதனால தான் இதை போடுறோம். புரிஞ்சா? இந்த ஆயுங்கிறது வெரி வெரி பவர்ஃபுல். புரிஞ்சா கண்ணுங்களா? அப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன், நிறையா விதத்தில் சொல்லியிருக்கேன். திரியில் போட்டுக்கோங்க, பேலீஃபில் போட்டுக்கோங்க, எண்ணெயில் ரூபா போட்டுக்கோங்க. ஆனால் நான் ஒன்று அப்போ கொஞ்சம் வந்து சாப்பாட்டில் கொடுத்துருவேன்னு சாப்பாடுலாம் கூடாது. உள்ளே சாப்பிட்றதுக்கு இது கிடையாது, நம்ம வாயில் வச்சுக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. இது சாப்பாட்டுக்கு கிடையாது. புரிஞ்சிச்சா? ஆனால் அதுக்காக பாய்சன் கிடையாது. ஆனால் சாப்பாட்டுக்காக இதை நம்ம பண்ணலை. இது வந்து ஒன்லி எக்ஸ்டர்னல். யாராவது நீங்கள் பெர்ஃப்யூம் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதை கொண்டு வாயில் போட்டுப்பீங்களா என்ன, சென்ட்டை வாயில் ஊற்றுக்கு போட்டோம்ல, அது மாதிரி இது வந்து என்ன தான் ஆட்டோமேட்டிக் ஆயில். அது வந்து பூக்கள்லேருந்து எடுக்கிறாங்க, விதைகள்லேருந்து எடுக்கிறாங்க, அதுலேருந்து எடுக்கிறது தான் அந்த ஆயில். புரிஞ்சிச்சா? இதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளோட யூசேஜுக்கு வச்சுக்கிறோம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, இப்போ நான் சிவனுக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா இருக்க மாட்டேன். என்னோடய ராசி மேஷ ராசி தானே, அதை எடுத்து கடகத்தை எடுத்து கொஞ்சோண்டு எடுத்து அந்த சிவனுடைய இது இருக்குது லிங்கம் இருக்குல்ல, அது மேலே தடவிட்டு நல்லா வந்து அபிஷேகம் பண்ணிடுவேன். தண்ணியை ஊற்றி அபிஷேகம், பால் ஊற்றி அபிஷேகம், அப்படி பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும் கண்ணுங்களா. பவர். அப்போ அந்த சிவன்ட்டருந்து ஒரு மனம் வரும், சக்க சக்க சக்கான அருமையான மனம் வரும், அதை என்ஜாய் பண்ணுங்கள். புரிஞ்சுச்சா? ஆல் தி பெஸ்ட். ஓகே, ஐ லவ் யூ ஆல், மை லவ்லி சில்ட்ரன். குட் டே கேட்டுக்கலாம், பை டே சொல்லுங்களேன்.